தமிழகத்தின் இதய பகுதியாக இருக்கின்ற திருச்சி, இந்த திருச்சியில் இன்றைக்கு உங்களை எல்லாம் சந்திக்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பினை என் வாழ்நாளில் உருவாக்கி தந்திருக்கின்ற இதயம் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு, புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மாவுக்கும், என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கத்தினை இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, நடைபெறவிருக்கின்ற தேர்தல், இந்த தேர்தல் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் வீறு கொண்டு எழுந்து பொய்யான வாக்குறுதிகளை தந்து மக்களை நம்ப வைத்து 10 மாத காலத்திற்குள் ஒரு ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி, இந்த ஆட்சியை படுகொழி அடைய செய்கின்ற தேர்தலாகத்தான் இந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இன்றைக்கு உருமாறியிருக்கிறது. திராவிட இயக்கத்தினுடைய பரிணாம வளர்ச்சியாக தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், நம்முடைய இதயதேவ புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள், சமுதாய சீர்திருத்தத்திற்காக வாழ்ந்தவர் தந்தை பெரியார், ஏழை தாய்மார்களின் கண்ணீரை துடைப்பதற்காக வாழ்ந்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், தமிழ் சமுதாயம் தலைநிமிர்ந்து நடப்பதற்காக வாழ்ந்தவர் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள், இந்த முப்பெரும் தலைவர்களின் அன்பு, அறிவு, ஆற்றல் ஆகிய குணங்களை ஒருங்கே பெற்ற ஒரே தலைவர் நம்முடைய இதயதேவன் டாக்டர் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள்தான் என்பதை வரலாறு நிரூபித்திருக்கிறது. புரட்சி தலைவர் 1972 அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் என்ற மாபெரும் இயக்கத்தை உருவாக்கி 10 ஆண்டு காலம் சிறப்பான முதலமைச்சராக, நாடு ஓட்டுகின்ற நல்ல முதலமைச்சராக, யாராலும் வெல்ல முடியாத முதலமைச்சராக, 3 முறை தொடர்ந்து தமிழகத்தினுடைய முதலமைச்சராக தடம் பதித்து வரலாற்றில் நல்ல பல திட்டங்களை, தன்னிறைவு திட்டம், சத்துணவு திட்டம் போன்ற நல்ல பல திட்டங்களை நிறைவேற்றிய முதலமைச்சராக 10 ஆண்டு ஒரு சிறப்பான ஆட்சியை நடத்தினார்கள். புரட்சி தலைவர்களுடைய மறைவுக்கு பின்னால் இதை ஏற்பட்ட புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர் 16 ஆண்டு காலம் மக்களாட்சியை தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்று நல்ல பல திட்டங்களை தந்த முதலமைச்சராக, அந்த திட்டம் முழுமையாக தொலைநோக்கு திட்டமாக, தொலைநோக்கு திட்டம் என்று சொன்னால் இன்றைக்கு வாழுகின்ற மக்கள் அந்த திட்டத்தினுடைய முழு பயனும் பெற வேண்டும், எதிர்காலத்தில் நம்முடைய வாரிசுகள், எதிர்கால சந்ததியினர் அவர்களும் அந்த திட்டத்தினுடைய பலனை முழுமையாக பெற வேண்டும், அதிலும் அந்த திட்டத்தினுடைய பலன் மக்களுக்கு நேரடியாக அவருடைய திருக்கரங்களில் கிடைக்க செய்கின்ற ஆட்சி மாண்புமிகு அம்மா அவர்கள் 16 ஆண்டு காலம். மாண்புமிகு அம்மாவுடைய மறைவுக்கு பின்னால் நம்முடைய அருமை அண்ணன் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் 4 ஆண்டு காலம். ஆக மொத்தம் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் 30 ஆண்டு காலம் தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றில் ஒரு தனிப்பட்ட இயக்கம் கட்சி ஆட்சியில் இருந்தது என்று சொன்னால் அந்த பெருமை வரலாறு அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் நம்முடைய இயக்கத்திற்குத்தான் உண்டு என்பதனையும், அந்த வரலாற்றை உருவாக்கி தந்த மாபெரும் தலைவர்கள் நம்முடைய இதய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்களும் தான். புரட்சி தலைவர் அவர்கள் மறைகின்ற பொழுது 18 லட்சம் உறுப்பினர் கொண்ட நம்முடைய இயக்கம், மாண்புமிகு அம்மா அவர்கள் கழகத்தினுடைய பொதுச் செயலராக 30 ஆண்டு காலம் பொறுப்பேற்று நம்முடைய இயக்கத்திற்கு வந்த வேதனைகள், சோதனைகள், இந்த இயக்கத்தை அழித்து விட வேண்டும், ஒழித்து விட வேண்டும் என்று திமுக தலைவர் திரு கருணாநிதி அவர்களும் அவருடைய ஆட்களும் செய்த சதிவேலைகள், சூழ்ச்சிகள், அபாதமான வழக்குகள், அச்சுறுத்தல்கள், இவைகளெல்லாம் மாண்புமிகு அம்மா அவர்கள் தியாக உணர்வோடு தாங்கி இந்த இயக்கத்தை இன்றைக்கு 1.5 கோடிக்கு மேற்பட்ட தூய தொண்டர்கள் கொண்ட மாபெரும் இயக்கமாக, இந்த கொம்பாதி கொம்பனால் வந்தாலும் அசைக்க முடியாத எகுக்கோட்டையாக மாண்புமிகு அம்மா அவர்கள் உருவாக்கி தந்திருக்கிறார்கள். ஆக இன்றைக்கு அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரு சின்ன சர்க்கிள், ஒரு சின்ன சர்க்கிளினால் நாம் வெற்றி வாய்ப்பை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. 10 ஆண்டு காலம் ஒரு சிறப்பான ஆட்சி, அந்த ஆட்சியில் பல்வேறு திட்டங்கள், நலத்திட்டங்கள், மக்கள் நலத்திட்டங்கள், தொழில்நுட்ப பாரியோட திட்டங்கள்,
இவைகளெல்லாம் நிறைவாக தந்த ஆட்சி. எப்படி மாண்பு அம்மா 2016 ஆண்டகட்சி மீண்டும் ஆளுகின்ற உரிமையை 16 ஆண்டுகளுக்கு பின்னாலே பெற்றுத் தந்தார்களோ, அதே போல 2021 நடைபெற்ற அந்த சட்டமன்ற தேர்தலிலும் மூன்றாம் முறையாக அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி பிடத்தில் ஏறும் என்ற நிலை இருந்தது. ஆனால் என்ன நடந்தது? பொய்யான வாக்குறுதிகளை திமுக கூறி மக்கள் அதையும் நம்பி ஒரு சின்ன வாக்கு வித்தியாசத்தில் நாம் வெற்றி வாய்ப்பை இழக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டது. இன்றைக்கு மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள், எண்ணி பார்க்கிறார்கள், சிந்தனை செய்து எண்ணி பார்க்கிறார்கள். மாண்புமிகு அம்மாவுடைய கலந்தகால ஆட்சியில் மாண்புமிகு அம்மா அவர்கள் சொன்ன வாக்குறுதிகள் அவைகள் அனைத்தும் நூற்றுக்கு நூறு நிறைவேற்றிய ஒரே முதலமைச்சர் இதயம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள்தான் என்று இன்றைக்கு நிறுவனமாயிருக்கிறது. அம்மா அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதனுக்கு உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இருப்பிடம் அது அத்தியாச தேவை என்று சொல்லி அதை நான் ஆட்சி பொறுப்பு ஏற்றவுடன் நிறைவேற்றி காட்டுவேன் என்று மாண்புமிகு அம்மா அவர்கள் சொன்னார்கள். உண்ண உணவாக 20 கிலோ அரிசியை மாதந்தோறும் ஏழை எளிய மக்களுக்கு 2 கோடியே 10 லட்சம் குடும்பங்களில் வசிக்கின்ற தமிழகத்தில் வசிக்கின்ற அத்தனை அத்துணை மக்களுக்கும் விலையில்லாத அரிசியாக தந்தார்கள். குடியிருக்க வீடு, ஒரு குடிக்கு கூட வீடு இருக்கிறது. இங்கு வாழ்கின்ற ஏழை எளிய மக்களுக்கு வீடு இல்லை என்ற இயக்கம், ஏழை மக்களுக்கு இருக்கக்கூடாது என்பதற்காக 5.5 லட்சம் வீடுகளை தரமான உறுதியான கான்கிரீட் வீடுகளாக மாண்புமிகு அம்மாவில் கட்டி தந்திருக்கிறார்கள். அப்புறம் இலவசமாக வேஷ்டி சேலை, இவைகள்லாம் மாண்புமிகு அம்மா அவர்கள் தங்களுடைய அடிப்படை தேவையான மக்களுக்கு அளித்தார்கள் என்பதுதான் வரலாறு. திருமண நிதி உதவி திட்டம், ஏழை பெண்களுக்கு நிதி உதவியாக 25,000 ரூபாய், தாலிக்கு தங்கம் 4 சொன்னார்கள். அதையும் செய்து காட்டினார்கள். அந்த மணப்பெண் பட்டதாரி பெண்ணாக இருந்தால் பட்டம் பெற்றிருந்தால் திருமண நிதி உதவி 50,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டு மாண்புமிகு அம்மா வழங்கினார்கள். ஏனென்று சொன்னால் பெண் கல்வியை ஊக்குவிக்க வேண்டும் என்று. பேறுகால நிதியாக 6,000 ரூபாய் இருந்த நிலையை மாற்றி 12,000 ரூபாயாக மாண்புமிகு அம்மா அவர்கள் 5 ஆண்டுகள் நிறைவாக தந்தார்கள். 2016 சட்டமன்ற தேர்தலில் எதிர்நோக்கிய நேரத்தில் பேறுகால நிதியுதவி 12,000 ரூபாயாக 18,000 உயர்த்தி வழங்க வேண்டும் என்று மாண்புமிகு அம்மா அவர்கள் சொன்னார்கள். அதற்கு பின்னாலே மாண்புமிகு அம்மாவுடைய மறைவுக்கு பின்னாலே ஆட்சி பொறுப்பேற்ற திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேறுகால நிதியுதவியை நாம் 18,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கினோம். இதுதான் வரலாறு. இப்படி பார்த்து 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 ஒவ்வொரு திட்டையும் மாண்புமிகு அம்மா அவர்கள் 500 ரூபாய் இருந்த ஓய்வூதிய திட்டத்தை 1,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கினார்கள். மாணவ செல்வங்கள், தமிழகத்தில் இருக்கின்ற மாணவ செல்வங்கள், அவர்களை அரசின் சார்பாக படிக்க வைக்க வேண்டும் என்று மாண்புமிகு அம்மா அவர்கள் எண்ணிய காரணத்தினால் தமிழகத்தினுடைய வரி வருவாயில் 1/3 நிதியான 33,000 கோடி ரூபாயை கல்வித்துறைக்காக மாண்புமிகு அம்மா அவர்கள் ஒதுக்கி 16 வகையான கல்வி உபகரணங்களை அந்த மாணவ செல்வங்கள் கையிலே தந்து ஆரம்ப கல்வியிலிருந்து இடைநிலை கல்வி வரை, உயர்நிலை கல்வி, மேல்நிலை கல்வி, உயர்கல்வி கல்லூரி வரைக்கும் இலவச கல்வி தந்து அந்த மாணவ செல்வங்களை படிக்க வைத்ததின் காரணமாக தேசிய அளவில் படித்த பட்டதாரின் எண்ணிக்கை 24% இருந்ததை மாண்புமிகு அம்மா எடுத்த நல்லவள நடவடிக்கையின் காரணமாக இன்றைக்கு படித்த பட்டதாரி எண்ணிக்கை இந்தியாவிலே தமிழகம் 52% உயர்ந்திருக்கிறது என்பதை நான் இங்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். என்ன சிந்தனை புரட்சி தலை மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு அவ்வளவு சீரிய சிந்தனை? அந்த மாணவனை படிக்க வைத்து பட்டம் பெற வைத்து விட்டால் அந்த மாணவன் நம் மாநிலத்திலோ அல்லது வெளி மாநிலங்களோ அல்லது வெளிநாடுகளில் சென்று வேலை வாய்ப்பை உருவாக்கி கொண்டால் அந்த மாணவ செல்வங்கள் சார்ந்து இருக்கின்ற குடும்பத்திற்கு பொருளாதாரத்தில் அடிப்படையாக அது அமையும் என்று மாண்புமிகு அம்மா அவர்கள் சிந்தித்த காரணத்தினால் இவ்வளவு பெரிய தொகையை மாண்புமிகு அம்மா அவர்கள் ஒதுக்கினார்கள். மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகள், சாலை வசதி, கழிவுநீர், கால்வாய்கள், அனைத்து அடிப்படைகளையும் மாண்புமிகு அம்மாள் நிறைவாக நிறைவேற்றினார்கள். உலகத்தில் இருக்கின்ற பெரும் பணக்காரர்களெல்லாம் இங்கே முதலீட்டாளர்களை இங்கே அழைத்து வந்து தொழில் தொடங்கி வைத்து தொழிற்சாலைகளை நிறுவி அதன் மூலமாக இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பினை உருவாக்கி தமிழ்நாட்டுடைய பொருளாதாரத்தை மேம்படச் செய்தார்கள் இதயம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மார்கள். மாண்புமிகு அம்மாவுடைய பொற்கால ஆட்சியில் நடந்த ஒவ்வொரு திட்டம் சொன்னால் சொல்லிக்கொண்டே போகலாம்.
இதோடு மட்டுமல்லாமல் தமிழகத்தினுடைய ஜீவாதார உரிமை. இங்கே தஞ்சை தரணியில் விவசாயிகள் சேற்றிலே கை வைத்ததுதான் சூற்றிலே நாம் அனைத்து மக்களும் தமிழகத்தினுடைய மக்கள் கை வைக்க முடியும். அந்த மாதிரியான ஒரு உரிமை பிரச்சனை நம்மளுக்கும் கர்நாடகத்திற்கும் நீரை பங்கிடுதல் பிரச்சனை. இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு காவிரி நடுவர் மன்றம் நிறுவப்பட்டது. காவிரி நடுவர் மன்றம் 17 ஆண்டு காலம் இந்த வழக்கை தீர விசாரணை செய்து 2007 காவிரி நடுவர் மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பு வந்தது. எப்பொழுது 2007 அப்பொழுது காங்கிரஸ் திமுக மத்தியில் கூட்டணி ஆட்சி. தமிழகத்தில் திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர். அம்மா அவர்கள் சொன்னார்கள், திரு கருணாநிதி ஐயா அவர்களே தம்பி கொஞ்சம் அமைதியா இருங்கப்ப. 17 ஆண்டுகளுக்கு பின்னாலே காவிரி நடுவர் மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பு வந்திருக்கிறது. ஐயா கருணாநிதி அவர்களை நீங்கள் நினைத்தால் உங்களுக்குள்ள செல்வாக்கை பயன்படுத்தி காவிரி நடுவர் மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்புக்கு அரசாணை பிடித்தார்கள். மத்திய அரசுடைய கெஜெட்டில் வெளியிட்டால் தான் அது அதிகாரமுள்ள அமைப்பாக இருக்கும், தீர்ப்பாக இருக்கும் என்று சொன்னார்கள். நடக்கல. 2011 அம்மாவை தமிழகத்தினுடைய முதலமைச்சராக ஆட்சி பொறுப்பேற்று 3 முறை டெல்லி சென்று மன்மோகன் சிங் அப்பொழுது பிரதமராக சந்தித்து கோரிக்கை வைத்தார்கள், நிறைவேற்றல. இந்த பிரச்சனையை மாண்புமிகு அம்மா அவர்கள் டெல்லி உச்ச நீதிமன்றம் எடுத்து சென்று வாதாடி போராடி சட்ட போராட்டம் நடத்தி காவிரி நடுவர் மன்றத்துடைய இறுதி தீர்ப்புக்கு அரசாணை பெற்று தந்த ஒரே தலைவர் ஒரே முதலமைச்சர் இதையும் டாக்டர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் தான். அம்மா அவர்களுக்கு தஞ்சை தரணி மிகப்பெரிய பாராட்டு நன்றி அறிவிப்பு கூட்டம் விவசாயிகள் சார்பாக நடைபெற்றது. அப்பொழுது மாண்புமிகு அம்மா அவர்கள் உரையாற்றினார்கள். என் வாழ்நாளில் என்னுடைய பொது வாழ்க்கையில் 33 ஆண்டு கால பொது வாழ்க்கையில் நான் மகிழ்ச்சியாக இருந்தது ஒரு நாள் என்று சொன்னால் அந்நாள் தான் காவிரி நடுவர் மன்றத்துடைய இறுதி தீர்ப்புக்கு அரசாணை பெற்று தந்த அந்த நன்னாள் தான் என்று மாண்புமிகு அம்மா அவர்கள் சொன்னார்கள், நெகிழ்ச்சியோடு சொன்னார்கள். இதுதானே தலைவர்கள் ஆற்ற வேண்டிய பணி. தஞ்சை தரணிக்கு சொந்தக்காரர் என்று சொல்லிக் கொண்டு கூறுவர்கள் அதிகாரத்தை கையிலே வைத்திருந்தும் அவர்களால் அதை செய்ய முடியவில்லை. இந்த அரசாணையை நடைமுறைப்படுத்துவதற்கு காவிரி நதிநீர் ஆணையம் காவிரி நதிநீர் முறைப்படுத்தும் குழுவும் அமைக்க வேண்டும். அதையும் மாண்புமிகு அம்மா உச்ச நீதிமன்றம் சென்றார்கள் பெறுவதற்காக. மாண்புமிகு அம்மா அவர்கள் வழக்கு நடவடிக்கைகளில் காலமானார்கள், இறந்துவிட்ட சூழ்நிலையில். அதற்கு பின்னாலே பொறுப்பேற்ற நம்முடைய அண்ணன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த வழக்கை துரிதப்படுத்தி முடித்து காவிரி நதிநீர் ஆணையத்தையும் காவிரி நதிநீர் முறைப்படுத்தும் குழுவையும் அமைத்து தந்த பெருமை அனைத்து இந்திய அன்னாட முன்னேற்றத்தான் உண்டு. இது யாராலும் மறக்க முடியாத வரலாறு. சரி, மக்களுக்கு ஏற்படும் இறக்கை சீற்றங்கள் வெள்ளம் மழை புயல் சுனாமி இவைகள் வருகின்றது. மக்களை காப்பாற்றுகின்ற அரசாக உடனடியாக நிவாரண பணிகள் நடைபெறுகின்ற அரசாக உடனடியாக நிவாரண தொகைகள் நிதிகள் மக்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வேண்டியதை செய்ய வேண்டிய அரசாக மாண்புமிகு அம்மா அவர்கள் மாண்புமிகு அம்மாவுடைய அரசுதான் இருந்தது என்பது நிறுவனமாக இருக்கிறது. இந்த கொரோனா நோய் வந்து 2019 உலகத்தில் பரவி அது இந்தியாவில் பரவி தமிழ்நாட்டுக்கு வந்துச்சு. நாம் எடுத்த நல்ல பல மருத்துவ சிகிச்சைகள் நடைமுறைகள் ஆற்றிய பணிகள். ஒரு நோயாளி ஒரு துறையில் பாதிக்கப்பட்டால் அந்த நோயாளி உடனடியாக மருத்துவமனைக்கு எடுத்து சென்று உரிய மருத்துவ வசதிகளை செய்து கொடுப்பதோடு அந்த தெருவில் லாக் பண்ணி உள்ளேற்பர் வெளியே போகுமானால் வெளியேற்பர் உள்ளே வர முடியாத அளவுக்கு அவர்களுக்கு வேண்டிய அத்தியாவசிய பொருட்கள் காய்கறி பலசரக்கு ஜாமான் பழங்கள் மருத்துவ என்னென்ன மருந்துகள் கொடுத்தோம். இதன் காரணமாக இந்த நோய் கட்டுக்குள் வருவதற்கு நல்ல பல நடவடிக்கை எடுத்தும் அன்புக்கு பாரத பிரதமர் அவர்களை தமிழ்நாட்டில்தான் கொரோனாவை கட்டுப்படுத்துவதற்கு உரிய முறையில் நடவடிக்கை எடுத்த ஒரே மாநிலம் தமிழகம் தான் என்று அவர்கள் பாராட்டி பேசினார்கள். இதுதானே இந்த மக்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் நாட்டுக்கும் செய்ய வேண்டிய அரும்பணிகள். இப்பவும் கொரோனா வந்துச்சு, யாருக்கு வந்தான்னா யாருக்கு போனான்னா யார் செத்தான்னா பொழைச்சன்னா இதுதான் திமுகவுடைய செயல்பாடு. இது எல்லாவற்றையும் விட நம்முடைய கழகத்தினுடைய கீழிருந்த தொண்டர்கள் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் தங்களாலான உதவிகளை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அது புயலாளர் இருந்தாலும் வெள்ளமாக இருந்தாலும் சுனாமியாக இருந்தாலும் கொரோனாவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தங்களால் இயன்ற உதவிகளும் மனிதாபியா முறைப்பில் நம்முடைய தொண்டர்கள் தான் செய்தார்கள். ஒரு திமுக யாராவது வந்து ஏதாவது கொடுத்தாங்களா, ஒரு சின்ன பழங்கள் கொடுத்தாங்களா, எதுவும் கொடுக்கல.
ஆக கொடுக்கின்றவர்கள் அண்ணா திமுக காரர்கள், எடுக்கின்றவர்கள் திமுக காரர்கள். இதுதான் கடந்த காலத்தினுடைய நம்முடைய அணுகுமுறை, அனுபவ முறை, ஆட்சியுடைய நடைமுறையாக, நம்முடைய ஆட்சியின் நடைமுறையாக இருந்தது. இப்ப தேர்தல் வந்து மக்களை நம்ப விட்டு எத்தனை வாக்குறுதி, எது எதை சொன்னா மக்கள் நம்புவாங்களோ அத்தனை பொய்யான வாக்குறுதிகளையும், 55 வாக்குறுதி, ஒன்று ரெண்டு இல்லை, ஒன்று இல்லை, எதையும் முறையாக இதுவரை நிறைவேற்றியதாக 10 ஆண்டு 10 மாத காலமாக ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இவருடைய ஆட்சி காட்சியாகத்தான் இருக்கிறது. அது கைகளுக்கு வரவில்லை, மக்களுடைய திருக்கரங்களுக்கு வரவில்லை, எண்ணங்களை நிறைவேற்றவில்லை. ஏதாவது ஒரு உருப்படியாக இருந்து 10 மாசத்துல திருச்சி மாநகராட்சிக்கு வந்திருக்கா, இல்ல திருச்சி பொதுநகராட்சிக்கு வந்திருக்கா, எதுவுமே இல்லை. கிராம ஊராட்சிக்கு வரல, டவுன் பஞ்சாயத்துக்கு வரல, முனிசிபாலிட்டிக்கு வரல, மாநகராட்சிக்கும் வரல. நம்ம அறிவித்து செயல்படுத்திய திட்டங்கள் தான் இன்னும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, இன்னும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எதுவுமே திட்டம் இல்லை. சொன்னார்கள் தாய்மார்களுக்கு சகோதரர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வங்கி கணக்கு போகும் என்று சொன்னார்கள். வந்துச்சுங்களா? வரல. அதை ஸ்டாலின் அவருடைய சன் மகன் உதயநிதி ஸ்டாலின் கேட்டா, வரும் என்ன 4 வருஷம் இருக்குல்ல, நீங்க 4 வருஷம் இருக்கு, 5 வருஷம் இருக்கு, அப்பதே நாங்கள் அந்த திட்டத்தெல்லாம் கொடுப்போம் சொன்னீங்கள, உடனடியாக நாங்கள் தருவோம். அதுவும் முதலமைச்சர் நான் பொறுப்பேற்றுக் கொண்ட முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட முதல் கையெழுத்தை நீட்டி ரத்து செய்யப்படும் என்று சொன்னார். மாட்டிக்கிட்டார. இப்ப என்ன ஆச்சு? முடியல, அவங்களால முடியாது. நிர்வாகி யாரை போய் சந்திச்சு இந்த நீட்டை விலக்கி பெற வேண்டுமோ அதை செய்யாமல் வாய்ஸ்அவுடாக சொன்னவர்களுடைய பகல் வேஷம் இன்றைக்கு கலைந்திருக்கிறது. நீட்டை பற்றி சொன்னோம், கேட்டாங்க ஒருத்தர் வந்து, ஒரு நண்பர் கேட்கிறாரு கூட்டத்தில், ஐயா என்னங்க நீட்டு ரத்துன்னு சொன்னீங்க, ஒரு சூழ்நிலை கேட்கிறாரு. வரும் போய் சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. அவளை பத்தி மக்களுக்கு கவலை இல்லை. தேசிய ஊரக காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பில் 100 நாட்கள் பதிலாக 150 நாட்களாக உயர்த்தி வழங்குவோம் என்று சொன்னாங்களே, 10 மாசம் ஆச்சு, வழங்கினாங்களா? வழங்கல. ஓய்வூதியம் 1000 ரூபாய் இருந்து 1500 உயர்த்தி வழங்கப்படும் என்று சொன்னார்களா, செய்தார்களா? இல்லை. உருப்படியான நீண்டகால திட்டங்கள் ஏதாவது தந்தார்களா? இல்லை. கல்விக்கடன், மாணவருடைய கல்விக்கடன் முழுமையாக ரத்து செய்யப்படும் என்று சொன்னார்கள், அதுவும் செய்யல. எதுவுமே செய்யாத ஒரு ஆட்சி இன்னைக்கு மறுபடியும் வாய்ஸ் அவரால் பேசிட்டு இருக்காங்க. நேரடியாக அவர்கள் மக்களை இது மாதிரி சந்திச்சு இந்த நகர்ப்புற தேர்தலை நடத்துவதற்கு அவர்களுக்கு அச்சம். கேள்வி கேட்பாங்க மக்கள், கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. போற இடத்துல எல்லாம், ஐயா நீங்க சொன்ன வாக்குறுதிகளும் எதுவுமே நிறைவேற்றலையே, எப்ப தருவீங்க, எப்ப தருவீங்க, எப்ப தருவோம் தருவோம் தருவோம்னு சொல்லி போயிட்டே இருக்காங்க. ஆக வாக்குறுதிகளை தந்த அரசு அதிமுக அரசு, நிறைவேற்றிய அரசு அதிமுக அரசு, சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறிய அரசு திமுக அரசு. இது இப்பொழுது நிறுவனமாக இருக்கிறது. அப்புறம் இங்க எல்லாம் தெரியும் உங்களுக்கு எல்லாம், இந்த பொங்கல் தொகுப்பு, பொங்கல் இது ஒரு பெரிய இன்னைக்கு தமிழ்நாட்டு அதுவும் தாய்மார்கள்ட்ட பெரிய பிரசித்தி வாங்கி போச்சு இந்த பொங்கல் தொகுப்பு. நம்ம பல பல பழம் பொன்னி அரிசி கொடுத்தோம், வெள்ளம் கொடுத்தோம், கிறிஸ்துமஸ் பழம் கொடுத்தோம், முந்திரி பழம் கொடுத்தோம், அம்மாவே கரும்பு கட்ட கொண்டாந்து சிகரெட்டை கொண்டாந்து பாட்டி இந்த மாதிரி கரும்புதையும் காமிக்க கொடுக்கணும். இந்த பொருள்கள் எல்லாம் காமிக்கிறீங்க, தரமாதே இருக்குது. ஆனால் மக்கள் இடத்துக்கு செல்லுகின்ற பொழுது இதே பொருள் மக்களுக்கு செல்ல வேண்டும் அதிகாரிடம் அன்பு அம்மாவை சொன்னார். பார்த்து பார்த்து ஒவ்வொரு பிள்ளையும் பார்த்து பார்த்து அம்மாவே அதை தேர்வு செய்தார்கள். எந்த சின்ன குறையும் இல்லை. எவ்வளவு கொடுத்தோம் பொங்கலுடைய நிதியாக? மனம் முழுந்து முதல்ல 1000 ரூபாய் கொடுத்தோம், அப்புறம் 2500 ரூபாய் கொடுத்தோம். நாம அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தில் 2500 ரூபாய் கொடுத்தோம். இந்தியாவில் எந்த மாநிலத்தில் ஒரு பண்டிகைக்கானி அனைத்து மக்களுக்கும் நிதி கொடுத்த ஒரே ஆட்சி? ₹5000 கொடுக்க சொன்னவர் இன்னைக்கு அண்ணன் அவங்க சொன்னாங்கல்ல, 500 இல்லையா, 100 ரூபா கூட கொடுக்கல, அவங்க 100 ரூபா கூட கொடுக்கல. ஆக எந்த நிதியும் கொடுக்காமல்
பசப்பு வார்த்தைகளால் பொய் சொல்லி ஆட்சிக்கு வந்தவர்கள். அதுதான் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் மக்கள் இன்றைக்கு கண்கூடாக பார்த்து அனுபவித்து வேதனையோடு இருக்கிறார்கள். ஐயே, நம்ம தப்பா முடிவு பண்ணிட்டமே அப்படின்னு. இதுதான் இன்றைக்கு இருக்கிற நிலைமை. இந்த சூழ்நிலையில் நகரப்புற உள்ளாட்சி தேர்தல் வருது. நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நகரப்புற உள்ளாட்சி தேர்தலில் ஒரு நல்ல வாய்ப்பு. திமுகக்காரங்க அரசு நல்ல மாட்டியிருக்காங்க. நம்ம சரியான தருணம் இது. ஒரு சின்ன சர்க்கிள்னால் நாம் ஆட்சி இழந்தோம். நாம் தான் மீண்டும் வருவோம் என்ற இந்த நிலையை இவர்கள் பகட்டான அரசியல் செய்து, விளம்பர அரசியல் செய்து, மக்களை நம்ப வைத்து, ஆட்சிக்கு வந்தபிறகு எந்த உருப்படியான திட்டங்களும் இல்லாமல், நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் மக்களுக்கும் எந்த ஒரு திட்டங்களும் இல்லாமல் பொய்யை சொல்லி ஆட்சிக்கு வந்தவருடைய முகமொழி இன்றைக்கு இழிக்கப்பட்டிருக்கிறது. இந்த முகமொழி முழுவதுமாக கிடைப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல். இந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் நம்முடைய கழகத்தின் சார்பாக வார்டுகளில் இருக்கின்ற வேட்பாளராக நம்முடைய கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். நகராட்சியில் இருக்கின்ற வார்டுகளில் நகர்மன்ற உறுப்பினர்களுக்கு வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். மாநகராட்சி தேர்தலுக்கு வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். மாண்புமிகு அம்மா அவர்கள் இருந்த காலத்தில் நடைபெற்ற உள்ளாட்சி மன்ற தேர்தலில் 100,000 பேருக்கு மாண்புமிகு அம்மா அவர்கள் பதவிகளை பெற்றுத்தந்த வரலாறு, அனைத்து இந்திய அன்னாறு முன்னேற்ற கழகத்துடைய வரலாறு, 200,000 பேருக்கு கூட்டுறவு இயக்கங்களில் மாண்புமிகு அம்மா அவர்கள் இயக்குநிலிருந்து மாநில தலைவர் வரைக்கும் பதவிகளை பெற்றுத்தந்தார்கள். இன்றைக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக திமுக ஆட்சிக்கு தகுந்த பாடம் சொல்லுகின்ற வாய்ப்பாக இன்றைக்கு இந்த தேர்தல் நமக்கு அமைந்திருக்கிறது. எங்களை போன்றவர்களுக்கு மாவட்ட பொறுப்பாளர்கள், மாநில பொறுப்பாளர்களுக்கு மாண்புமிகு அம்மா அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக, நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்தல்களை நிறுத்தி வச்சு மாண்புமிகு அம்மா அவர்களுடைய கருணையினால் நாங்கள் எல்லாம் வெற்றி பெற்று, நாங்களாம் ஒவ்வொரு தேர்தல் என்ன ஒவ்வொரு தேர்தல் என்ன நாங்களாம் வாக்குகள் சேகரிக்கும் பொழுது நாங்கள் பெரிய அருமை பெருமையெல்லாம் நாங்கள் செஞ்சிருக்கோம், அதனால எங்களுக்கு ஓட்டு போடுங்க நாங்கள் கேட்டதே இல்லை எந்த தேர்தலிலும். இதையே டாக்டர் புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் முதலமைச்சராக வருவதற்கு எங்களுக்கு வாக்களியுங்கள் என்றுதான் கேட்டிருக்கிறோம். அப்படித்தான் மாண்புமிகு அம்மா அவர்கள் ஒவ்வொரு முறையும் முதலமைச்சராக மக்களுடைய ஆதரவை பெற்று முதலமைச்சரானார்கள். இந்த தேர்தலை பொறுத்தவரையில் தொண்டர்களுக்கான தேர்தல், தொண்டர்கள் நிற்கக்கூடிய தேர்தல், பேரூராட்சியில் வாழ்நிற்கு தொண்டர்கள் நிற்கக்கூடிய, நகராட்சியில் தொண்டர்கள் நிற்கக்கூடிய, மாநகராட்சி தொண்டர்கள் நிற்கக்கூடிய தேர்தல். இந்த இயக்கம் தொண்டர்கள் இயக்கம், தொண்டர்கள் இயக்கமாகத்தான் புரட்சித் தலைவர் உருவாக்கினார்கள். அந்த தொண்டர்கள் இயக்கம்தான் ஆட்சியை, மக்களாட்சியை நிறைவேற்ற பெரிய உதவியாக இருந்தார்கள். ஆக இந்த தொண்டர்களை, கழகத்தின் சார்பாக நிறுத்தப்பட்டிருக்கின்ற தொண்டர்களை வெற்றியடை செய்வது கீழ்நிலையில் இருக்கின்ற அடிப்படையில் இருக்க கிளைக்கழக செயலாளரிலிருந்து மேல மாநில நிர்வாகிகள் வரை எங்களுக்கு பொறுப்பு இருக்கிறது உங்களை வெற்றியடை செய்வதில். ஏனென்று சொன்னால் இந்த இயக்கத்தை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கின்ற சக்திகள் மிகப்பெரிய சக்தியாக தொண்டர்கள் இருக்கிறார்கள். அதனால்தான் 50 காலம் இந்த இயக்கம் யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக எத்தனையோ அரசியல் கட்சிகள் இந்தியாவில் மாநிலத்தில் இருக்கிறது, எத்தனையோ பிளவுகள் வருகிறது. ஆனால் அத்தனை பிளவுகளையும் பிரிந்திருந்தாலும், தலைவர்கள் பிரிந்திருந்தால், நீங்கள் தலைவர்கள் பிரிந்திருந்தீர்கள், தொண்டர்கள் நாங்கள் என்றும் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழக ஒரே குறைக்குள் தான் இருப்போம் என்று நிரூபித்து காட்டிய இயக்கம் நம்முடைய இயக்கம். அந்த இயக்கம் தொண்டர்கள் இன்றைக்கு நிற்கிறார்களாகவே நம்முடைய கழகத்தினுடைய நிர்வாகிகளும் பொறுப்பாளர்களும் இந்த தொண்டர்கள் வெற்றி பெறுவதற்கு ஒற்றுமையோடு உழைத்து, ஒருங்கிணைப்போடு உழைத்து, அவர்கள் முழுமையாக 100 திருச்சி மாவட்டத்தில் நிறுத்தப்பட்டிருக்கின்ற அனைத்து வேட்பாளர்களும் 100 வெற்றி பெறுவார்கள் என்ற நிலையை இன்றைக்கு உருவாகியிருக்கிறது. உறுதியாக வெற்றி பெறுவார்கள். இந்த நிலை தமிழ்நாடுவரும் இருக்கிறது. இந்த தேர்தல் 100% வெற்றியை நாம் பெற்றோம் என்று சொன்னால், அந்த தேர்தல்
திமுக என்ற கட்சிக்கு சரியான அடி மரண அடி கிடைக்கும். இது எந்த தேர்தல் வந்தாலும் இந்த தேர்தலான அடிப்படை ஆதாரமாக அது நாடாளுமன்றமாக இருந்தாலும் சரி சட்டமன்றம் இருந்தாலும் அமையும். இன்னும் 2 வருஷத்தில் நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகிறது. இந்த நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது சட்டமன்றத்திற்கு உறுதியாக தேர்தல் வரும். எழுதிக்கொள்ளுங்க, ஒரு நல்ல வாய்ப்பாக இந்த தேர்தல் அவருக்கு அச்சாரமாக அமைந்திருக்கிறது. ஆகவே கழகத்தினுடைய கண்மணிகள், பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள் நம்மளை நம்பி நிற்கின்ற, நம்முடைய வெற்றி சின்னமாம் இரட்டை சின்னத்தை நம்பி நிறுத்தப்பட்டிருக்கின்ற நம்முடைய வெற்றி வேட்பாளர்கள், அதிலும் மகளிர்கள் தாய்மார்கள் 50% இடஒதுக்கீடு, அதை பெற்றுத் தந்தது யார்? இதையே புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள். ஏன் பெற்றுத் தந்தார்கள்? தாய்மார்களும் சகோதரிகள் தான் அந்த குடும்பத்தினுடைய குடும்பத் தலைவியாக இருந்து வரவு என்ன வருது, செலவு என்ன செலவையோ எவ்வளவு மிச்சப்படுத்தணும், எப்படி குடும்பத்தை நடைமுறைப்படுத்தணுங்கிறத அவங்களுக்கு அந்த தாரக மந்திரம் தெரியும். அதனால் தான் மாண்புமிகு அம்மார்கள் இல்லத்தரசிகளுக்கு அவருடைய பணிச்சுமை கொடுத்து மிக்சி கிரைண்டர் ஃபேன் தந்தாங்க, பல உதவிகளை செஞ்சாங்க. அவர்கள் நிர்வாகத்தில் அமைப்பு ரீதியான நிர்வாக அமைப்பு ரீதியான நிர்வாகத்தில் பங்கு பெற்று நேரடியாக அவர்கள் நிர்வாகம் கைக்கு கிடைக்கும் என்று சொன்னால் அந்த நிர்வாகம் தூய நிர்வாகமாக இருக்கும். வரவுகள் வரும், வரவுகளுக்கு செலவுகளை அடக்குவது எப்படி என்று நம்முடைய தாய்மார்களின் சகோதரிக்கு தெரியும் என்ற நிலை உருவாகும் என்றுதான் மாண்புமிகு அம்மாவர்கள் 50% இடத்தை ஆணுக்கு பெண் சமம் என்ற நிலையை உருவாக்கியிருக்கிறார்கள். இப்ப நிலைமையில பார்த்தா 50 தாண்டி 55 தாண்டி 60 தாண்டி 70 தாண்டி பெண்கள் மகளிர்கள் இந்த தேர்தலில் போட்டியிடுகின்ற அந்த மகளிருக்கு முழுமையான ஆதரவு. இதைத்தான் புரட்சி தலைவர் மாண்புமிகு அம்மா அவர்கள் வேலைக்கு செல்றது நம்ம சகோதரி மகளிர்களுக்கு மானிய விலையில ஸ்கூட்டி கொடுத்தாங்க கருணையோடு. முன்பெல்லாம் இந்த அண்ணன்மார்கள் ஸ்கூட்டி ஓட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க, தங்கச்சிமாருக்கு பின்னால் உட்காந்து போயிட்டு இருப்பாங்க. இப்ப நம்ம ஸ்கூட்டி கொடுத்த பின்னால தங்கச்சிமாருக்கு ஸ்கூட்டி போயிட்டு இருப்பாங்க, அண்ணன்மார்கள் பாவம் பின்னால் உட்காந்து போயிட்டு இருக்காங்க. இதுதான் ஜனநாயக சோசியலிசம். ஆணுக்கு பெண் சமம் என்ற தத்துவம் தந்தை பெரியார் சொன்னார்களே, ஆணுக்கு நகர பெண்கள் என்று. அந்த பெண்கள் ஜனநாயக சோசியலிசத்தை, சமத்துவ சோசியலிசத்தை உருவாக்கிய ஒரே தலைவர் எதையோ பார்த்த புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள்தான். இந்த வரலாறு இன்றைக்கு நிறுவனமாக இருக்கிறது. இப்படி அரியபல சாதனையிலே அரியபல வரலாறுகளை உருவாக்கிய இடையிலும் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நம்முடைய இயக்கம் நடைபெறுகின்ற இந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலில் நம்முடைய வெற்றி சின்னமான இரட்டை இலை சின்னத்திலே நம்ம நம்பி நிற்கின்ற கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளர்களுக்கு அனைத்து மக்களும் வெற்றி வெற்றி சின்னத்தில் வாக்களிக்கின்ற வகையில் அனைவரும் ஒன்று கூடிய வேட்பாளர்களோடு இணைந்து கட்சியுடைய நிர்வாகிகள் வீதி வீதியாக தெரு தெருவாக வீடு வீடாக சென்று வாக்குகள் சேகரித்து நம்மை நம்பி நிற்கின்ற கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளர்கள் 100% வெற்றி பெறுவதற்கு நிர்வாகிகளை, பொறுப்பாளர்களை, பொதுமக்களை நீங்கள் கடுமையாக உழைத்து நல்ல சந்தர்ப்பம், அரசியல் சாதகமான சூழ்நிலை உருவாகி இருக்கிறதை அனைத்து இந்திய அன்னாத முன்னேற்ற கழகத்தினுடைய வீர வரலாற்றில் 50 ஆண்டுகளும் இந்த இயக்கம் எவ்வாறெல்லாம் வீடுநிலை பேருநடை போட்டுக் கொண்டிருக்கிறது என்பதற்கு அச்சாரமாக இந்த தேர்தல் அமைய வேண்டும் என்று சொல்லி இந்த தேர்தலில் களம் கண்டிருக்கிற அனைவரும் வெற்றி பெறும் என்று எங்களுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அனைவரும் ஒன்றுபடுவோம், ஒருங்கிணைப்போம், வெற்றி பெறுவோம் என்று சொல்லி விடுபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.